வணக்கம் நண்பர்களே, சாஃப்ட்வேர் டெஸ்டிங் தொடரில் அடுத்த பகுதி, இன்னைக்கு நம்ம இருக்கிற பகுதி எரர், பக், டிஃபெக்ட். இந்த மூன்றுக்குமான வேறுபாடு என்ன? பெரும்பாலான சாஃப்ட்வேர் டெஸ்டிங் நேர்காணல்களில் கேட்கப்படுற ஒரு நேர்காணல் கேள்வி இது. எரர்னா என்ன, பக்னா என்ன, டிஃபெக்ட்னா என்ன? மேலோட்டமாக பார்த்தா எரர், பக், டிஃபெக்ட் மூணுமே ஒன்று போல தெரிஞ்சாலும் ஒரு சின்ன நுணுக்கமான வேறுபாடு இருக்குது. அந்த வேறுபாடு என்ன, அதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். எரர் அப்படிங்கிறது டெவலப்பர் ஒரு சாஃப்ட்வேரை உருவாக்கும் போதே உருவாக்குற நேரத்திலேயே அவர் கண்ணில் தட்டுப்படுற தவறுகள் தான் எரர். குறிப்பாக நம்ம இதை ப்ரோக்ராம்லாம் எரர் வருது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ப்ரோக்ராமை பண்ணுறவர் ப்ரோக்ராமர் அல்லது டெவலப்பர். ஆக டெவலப்பரே கண்டுபிடிக்கிறது, ப்ரோக்ராமரே கண்டுபிடிக்கிறதுக்கு பேர், டெவலப்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் எரர். அது டெவலப்பர் பார்வையை தாண்டி நான் டெவலப் பண்ணி முடிச்சிட்டேன், இந்த மென்பொருளை ஓரளவு உருவாக்கிட்டேன், இந்த மென்பொருளை நீங்கள் தர சோதனை பண்ணலாம், சாஃப்ட்வேரை டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு கொடுக்கும்போது அந்த நேரத்தில் டெஸ்டர் சோதனையாளர் கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் பக். என்னென்ன தவறுகள்லாம் டெவலப்பர் செஞ்சுருக்காருன்னு டெஸ்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் பக். மூன்றாவது டிஃபெக்ட். டிஃபெக்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, டெவலப்பரை தாண்டி டெஸ்டர் கண்டுபிடிக்கிறது பக், டெஸ்டரை தாண்டி சில பக், சில தவறுகள் நேரடியாக வாடிக்கையாளர் பாதிக்கும், கஸ்டமர் கண்டுபிடிக்கிறது அல்லது கிளையண்ட் கண்டுபிடிக்கிறது டிஃபெக்ட். மூணுமே தவறு தான் என்றாலும் எந்தெந்த பகுதிகளில் அதை கண்டுபிடிக்கிறாங்க, டெவலப்மெண்ட், டியூரிங் டெவலப்மெண்ட் கண்டுபிடிச்சாங்கன்னா அதற்கு பேர் எரர், டெஸ்டிங் பகுதியின் போது கண்டுபிடிச்சாங்கன்னா அதற்கு பேர் பக். இல்லை இவங்க ரெண்டு பேரை தாண்டி வாடிக்கையாளர்கிட்ட மென்பொருள் போனதுக்கு அப்புறமா வாடிக்கையாளர் அதை கண்டுபிடிக்கிறாரு அப்படின்னா அதற்கு பேர் டிஃபெக்ட். நன்றி.